Assalamualaikum friends, welcome to Simply South Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரியாணி மசாலா ரெடிமேடாக ஹோம்மேடில் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் ரெசிபி வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மசாலா பேஸ்டில் வந்து நம்ம பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம சூப்பராக ஒரு குருமா பண்ணணும்னாலும் பண்ணலாம். நல்ல ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, வெஜிடேபிள் கிரேவி, இன்னும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி, வெஜிடேபிள் பிரியாணி, இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மசாலாவை போட்டு ரைஸ் பண்ணுனா எம்டி பிரியாணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா எம்டி குருமா, ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி கூட சூப்பராக சாப்பிட்லாம். வேலைக்கு போவங்க இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீக்கெண்டில் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணனா இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வீக்கெண்ட்லேயோ இல்லை நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வீக் டேஸில், ஸ்கூல் காலேஜஸ்க்கு பேச்சுலராக இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பிரியாணி மூணே மூணு பொருள் தான், வெறும் இந்த மசாலா, தென் ரைஸ், அப்புறம் மட்டனோ சிக்கனோ வெஜிடேபிளோ ஏதோ ஒன்று போட்டு செஞ்சோன்னா சூப்பரான வீடே கம கமக்கிற பிரியாணி ரெடி ஆகிடும், இல்லை குருமா ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து பரோட்டா இல்லை சப்பாத்தி இல்லை இடியாப்பம் இல்லை தோசை ஆப்பம் கூடையும் சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க, ஒரு கெட் டுகெதர் இல்லை பார்ட்டி இல்லை ஒரு அக்கேஷன், ஒரு ஃபெஸ்டிவல்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து செஞ்சிடலாம் சூப்பராக. இதுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், இல்லாட்டினா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதோடைய குவான்டிட்டிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். குக்கர் சூடானதுக்கு அப்புறமேட்டு நெய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், இதுதான் நான் வந்து கரம் மசாலாவாக ஆட் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ இதனுடைய குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். வெங்காயம் நல்லா மெலிசாக அரிஞ்சு இந்த மாதிரி வந்து சூடான எண்ணெயில் நம்ம இப்போ வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும், அதுதான் வந்து அந்த மசாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் நம்ம வந்து பிரியாணியோ குருமாவோ பண்ணுறோமா அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறதும் இந்த வெங்காயத்துடைய கலர் மாறுறது தான். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தீஞ்சு போயிடக்கூடாது, தீஞ்சு போயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். தீஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். இப்போ நான் 5 கப்பு ரைஸ் செய்யணும்னா எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவு மசாலா தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், 1 கப்புக்கு 1 பச்சை மிளகான்னு கணக்கில் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 கைப்பிடி புதினா எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் புதினாவுமே வந்து பொடியாக கட் பண்ணியும் போடலாம். தக்காளி நல்லா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியும் சேர்த்து வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி, 1% ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம மசாலா பிரியாணியோட சேர்கிறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா தொக்கு மாதிரி இருக்குது பாருங்களேன். இது அப்படியே கூட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். எனக்கு இது வந்து மெஷர் பண்ணி பார்க்குறப்ப 2.5 கப்பு வந்தது எனக்கு. சரி, நல்லா நம்ம ஆறினதுக்கு அப்புறமேட்டு 1.5 கப்பு 1.5 கப்பாக நல்லா பிரித்து நம்ம 2 நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு ஜிப்பப் பேக்கில்
போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எப்போல்லாம் வந்து கிரேவி பண்ணணும் இல்லை எப்போல்லாம் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னா, இந்த மசாலாவை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாம். இதுதான் பேஸ், பிரியாணியாக இருக்கட்டும் குருமாவாக இருக்கட்டும் பேஸாக. நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஏற்கனவே இந்த ரெசிபி நான் வந்து கல்யாண பிரியாணி, திருச்சி பிரியாணிலாம் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியில் வைக்கலாம். வச்சதுக்கப்புறமேட்டு இந்த கிரேவியை நம்ம செய்யலாம். நான் இப்போ வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன், மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை நம்ம பேச்சுலராக இருக்கோம்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். வீக்கெண்ட்லேயோ வீக் டேஸ்லேயோ செஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதில் கறி தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மசாலா செய்கிறப்போ தயிர் ஆட் பண்ணல, ஏன்னா டைரி ப்ராடக்ட் எப்போவுமே வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக. அதனால் வந்து நான் வந்து கிரேவி செய்கிறப்போ இல்லை நம்ம பிரியாணி செய்கிறப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட லெமனும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஹோம் மேட் பிரியாணி மசாலா வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எதுவுமே இல்லை, கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. நான் 1/4 கப் தண்ணி சேர்த்து கறியை மட்டும் வேக வச்சுருக்கிறேன் அந்த மசாலா கூட. ஸோ இப்போ நம்ம குருமா செய்கிறோன்னா இது கூட நான் வந்து தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்ச பேஸ்ட் கூட சேர்த்துட்டேன், குருமாவாயிடும். நான் பிரியாணி செய்ய போகிறனால பிரியாணி ரைஸ்க்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் சூடான தண்ணி தான் ஆட் பண்ணிப்பேன் ரைஸ் வேக வைக்க. ஸோ நான் சூடான தண்ணி தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 1.25 கப் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஏற்கனவே வந்து மசாலாலேயும் இருக்குது, கறியிலையும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு வருது. இதில் நான் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சிருக்கிறேன் ரைஸ். நான் ரொம்ப நேரம் எப்போவுமே ரைஸ் ஊற வைக்க மாட்டேன். ஸோ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கிறப்ப குழஞ்சி போயிடும், இல்லாட்டி வந்து ரைஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். இது உடையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் லெமன் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இன்னொரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணி, டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியெல்லாம் வந்து ரைஸ் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக மசாலாவோட அந்த ரைஸ் வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆனோடனே நம்ம வந்து நல்லா தம்முக்கு விட வேண்டியதுதான். ஸோ குக்கர்லேயே சூப்பராக தம்முக்கு விடலாம். நமக்கு பெரிய சட்டி தான் வேணும் அப்படின்லாம் இல்லை, இதுலேயே சூப்பராக செய்யலாம். இப்போ அரிசி ஒரு 1/2 பதம்க்கு வந்துருச்சு. நம்ம உடச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் ரைஸாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். டைட்டாக மூடி விசில் போட்டுடலாம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுப்பில் சிம் இருக்கணுமோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம இதில் வந்து எதுவுமே விசில்லாம் விடலை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டினா வந்து ஆவி அடிச்சிடும் கையில். இப்போ பாருங்க சூப்பராக தண்ணியெலாம் வந்து அப்சர்வ் ஆகி சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம் ரைஸை. கீழே இருக்கிற ரைஸ் மேலே வர மாதிரி உடையாமல் திருப்பி போடலாம். கறியும் நமக்கு ஏற்கனவே நல்லா மசாலாவோட வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு நல்ல சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இருக்கிற பரபரப்பான லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி மசாலா செஞ்சு வச்சுட்டோன்னா காலையிலே, விடிய காலையில் கூட பிரியாணி செய்யலாம். இல்லை வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க மசாலா அப்படின்னு. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. என் ஃப்ரெண்டு கேட்டோடனே நம்ம முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2 தடவை செஞ்சு பார்த்தேன். ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலராக உங்கள் டாட்டரோ சன்னோ தூரமாக இருக்கிறாங்க, வீக்லி ஒன்ஸ் வருவாங்கன்னா இந்த மசாலா செஞ்சு கொடுத்து ஐஸ் பேக்கில் போட்டு அனுப்பிட்டிங்கன்னா அவங்க போய் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க எப்போல்லாம் வேணுமோ உங்கள் பிரியாணி உங்கள் கைப்பக்குவத்தில் சூப்பராக அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க.
ஸோ வீக்கெண்டில் இந்த மாதிரி நம்ம மசாலா செஞ்சு வச்சுட்டு லேசியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி பிரியாணியோட ஒரு ரைத்தாவோ இல்லை ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் கட்டா பேங்கன் ஷீர் குருமா இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணது எல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்தீங்கன்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷனில். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு மெயிலில் அனுப்புங்க பிக்சர்ஸை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.